வணக்கம், அசோக் சூர்யா. மீண்டும் உங்களை அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஜெயிலர்லேருந்து மூணாவது பாடல் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, ஜுஜூபி அப்படிங்கிற பாடல். லிரிக்ஸ் சூப்பர் சிம்பு. இதை பாடியிருக்கிறது தி அனிருத், அனந்தகிருஷ்ணன் அண்ட் வயலின் வந்து அமல்ராஜ். சரி, இது என்ன பாட்டு, இது எவ்வளோ டியூரேஷன்? டியூரேஷன் வந்து 2 minutes and 49 seconds. இது வந்து இதுவும் வந்து ஒரு தீம் மியூசிக் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவாக தெரியுது. இதுக்கு முன்னாடி வந்து ஹுக்கும் அப்படிங்கிற பாடல் வந்திருந்தது, அதுவும் வந்து ஒரு தீம் பேட்டர்னாக இருந்தது. இதுவும் ஒரு தீம் பேட்டர்ன், கொஞ்சம் சின்ன ஒரு பேட்டர்னாக இருக்குது. ஒரு 3 கம்பேரிசனாக வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்காரு சூப்பர் சிம்பு. ஒரு பக்கம் வந்து கொம்பு சீவன காளையாக, அதோட ஒரு கம்பேரிசன். அப்புறம் எலக்ட்ரிக் கரண்ட்டோட ஒரு கம்பேரிசன். அதுக்கப்புறம் புலியோட ஒரு கம்பேரிசன். இந்த கொம்பை சீவி விட்டால் வந்து சும்மா இருக்குமா, அதுக்கப்புறம் கரண்ட்டில் கை வச்சா சும்மா இருக்குமா, அதுக்கப்புறம் புளிக்கு பசியை தூண்டி விட்டா சும்மா இருக்குமா, அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட். இது வந்து ஒரு ரிவெஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியுது. அதாவது யாரோ ஒரு ஆக்ஷன்ஸ், அந்த ஆக்ஷன்ஸோட ரியாக்ஷன்ஸ் என்னவா இருக்க போகுதுங்கிற சீக்வன்ஸ்ல வரக்கூடிய விஷுவல்ஸா இருக்க போது அதுக்கான வரிகள், அதுக்கான பாடலா தான் இது இருக்கு அப்படிங்கிறது ஒரு கெஸ் அப்படிங்கிறது இதுல இருந்து தெளிவா தெரியுது. சரி, இதை வந்து என்ன மாதிரி இருக்க போது, ஒரு 2 minutes 49 seconds தானே, இது வந்து எந்த மாதிரி விஷுவல்ஸ் வரப்போது, விஷுவல்ஸ் ஏதாவது டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க. ஏற்கனவே வந்த விஷுவல்ஸ் தான் ரிப்பீட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல இருந்தே தெரியுது விஷுவல்ஸ் வந்து படத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து கதையோட வரப்போகுது. அதனால வந்து பாட்டுக்காக அப்படிங்கிற விஷுவல்ஸா இல்லாம கதைக்காக இருக்கக்கூடிய விஷுவல்ஸ், அதுக்கு இது பண்ற மாதிரி காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரியான ஒரு வரிகள் தான் வந்து இந்த பாடல். ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காரு அனிருத் வந்து. கம்போசிங்கும் சரி, ப்ரோக்ராமிங்கும் சரி, அந்த ரிசம் கீபோர்டு எல்லாமே வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா வந்து தெரியுது. அதை வந்து காவாலா வந்து அதில் வந்து ஒரு விதமான ஒரு ஃபீல் கொடுத்துருந்தாரு. இதில் வந்து நல்ல மியூசிக்ஸ் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு மாதிரியான பேட்டர்னில் வந்து ஒரு தீம் மியூசிக் இருந்தது. அதை விட இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக வந்து இந்த மியூசிக் வந்து ரொம்ப நல்லாவே இதில் பண்ணியிருக்காரு. லிரிக்ஸ் அதுக்கேற்ற மாதிரி காம்ப்ளிமெண்ட் பண்ணுது, கதைக்கேற்ற மாதிரியும் காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இது கதையை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக போது ஒரு நல்ல முக்கியமான இடத்துல வந்து இது வரப்போகுது அப்படிங்கிறது தெரியும். இந்த பாடல் எங்கே டிக் வாங்கும், எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துக்கலாம். டிக் வாங்குற இடம் வந்து கண்டிப்பாக வந்து லிரிக்ஸ் சூப்பர் சூப்பர். ஏற்கனவே சொல்லலாம் ஹுக்கும்ல வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். இதுலேயும் வந்து ஒரு 3 விதமான கம்பேரிசன், காலை எலக்ட்ரிக் கரண்ட்டு அதுக்கப்புறம் புலி, அதோட ஒரு கம்பேரிசனில் அதெல்லாம் சும்மா தொட்டா சும்மா விடுமா, அது எப்படி ரிட்டர்ன் பழி வாங்குது பார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. இது 3 வில்லன்களுக்காக இருக்க போகுதா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியலனாலும் இது கண்டிப்பாக வந்து ரசிகர்களுக்கு ஒரு விருந்து. கண்டிப்பாக லிரிக்ஸ் வந்து டிக் வாங்கும். அண்ட் சிங்கர் தியோட வாய்ஸ் அண்டு அனிருத்தோட கம்போசிஷன் இதுவும் வந்து கண்டிப்பாக டிக் வாங்கும். ஆல்மோஸ்ட் வந்து இந்த 2 இடமே வந்து ரொம்ப அழகான ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஒரு சின்ன பாடலாக இருந்தாலும் வந்து ரொம்ப அழகாக வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணி. ஸோ கண்டிப்பாக இந்த இடங்களில் டிக் வாங்கும். டிக் வாங்காத இடம் ஏதாவது இருக்கா அப்படின்னு இந்த 2 minutes and 49 seconds பெருசாக தெரியல. ஏன்னா இதுவும் வந்து அழகாகவே சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. லிரிக்ஸில் வந்து ரொம்ப அழகாகவே ஃபேன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. ஸோ அதனால் கேள்விகள் மட்டும்தான் இருக்குது. இது எந்த இடத்துல வரப்போது, ஆல்ரெடி ஒரு தீம் மியூசிக் மாதிரியான ஒரு பாடல் இருக்கே, இது எந்த இடத்துல வரப்போகுது, இது ரொம்ப சின்னதாகவும் இருக்கே, அடிக்கடி ரிப்பீட் ஆக போதா, இல்லை அந்த 3 செக்மெண்ட்டே வந்து செப்பரேட் செப்பரேட்டாக பிரித்து அங்கங்கே படத்தில் விஷுவல்ஸாக வரப்போதா ரிவெஞ்ச் எடுக்கும்போது அப்படிங்கிறதான ஒரு கேள்வி. மற்றபடி இதுவும் வந்து ஒரு அழகாக சார்ட் ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு பாடலாக இருக்க போகுது. அண்ட் விஷுவல்ஸ் வரும்போது இன்னும் இது பயங்கரமாக ஆக போகுது நல்லாவே தெரியுது. மீண்டும் இதே போல் ஒரு நல்ல பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.